செவன்த் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் ஆம்பியர் மேக்ஸ்வெல்லாம் அதாவது ஆம்பியர் மேக்ஸ்வெல்லான என்னன்னு பார்க்கலாம் மேக்ஸ்வெல் மோடிஃபைடு ஆம்பியர்ஸ் லா லாஆஸ் அதாவது ஆம்பியரின் விதியை பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து பின்வருமாறு மாற்றி அமைத்தார்னு சொல்கிறாங்க அது எவ்வாறு மாற்றி அமைத்தார்னு இப்போ பார்க்கலாம் ஸோ ஆம்பியர்ஸ் லாவோட ஈக்குவேஷன் ஃபார்மை நம்ம எப்படி எழுதலாம்னா க்ளோஸ்டு லைன் இன்டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்வல் மியூ நாட் ஐன்னு எழுதலாம் ஸோ மேக்ஸ்வல் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அவர் என்ன பண்ணார்னா இந்த ஈக்குவேஷனில் ஐ இருக்கிறதாவில் அவர் ஐசி ப்ளஸ் ஐடின்னு சப்ஸுட் பண்ணுறாங்க ஸோ ஐசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் கரண்ட் ப்ளஸ் ஐடின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேஸ்மெண்ட் கரண்ட் இதை வந்து அவர் சேஞ்ச் பண்ணி அந்த ஈக்குவேஷனை எழுதுறாரு ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டு லைன்இின் டகல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் மியூ நாட் இன்ட்டு ஐ இருக்கிறதால நம்ம ஐசி ப்ளஸ் ஐடின்னு எழுதுறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மியூ நாட்டை வந்து ஐசியோட மல்டிப்ளை பண்ணியும் ப்ளஸ் ஐடியோட மல்டிப்ளை பண்ணி எழுதுறங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் ஐடின்னு எழுதுறங்க ஸோ நம்மளுக்கு ஐடினா என்னன்னு தெரியும் அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அதோட ஈக்குவேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா ஐடி ஈக்குவல் எப்சிலா நாட் டி பைஇஇ டிவைடட் பை டிடின்னு இருக்குது ஸோ நம்ம இந்த ஐடியை வந்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸுட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஃபைனலாக க்ளோஸ்டு லைனின்டகள் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்வல் மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் எப்சிலா நாட் டிபைஇ டிவைட் பை டிடீன் கிடைக்கும் வேர் த ட ட ட ட டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபீஸ் பிகம்ஸ் த சம் ஆஃப் கன்ஜெக்ஷன் கரண்ட் அண்டு டிஸ்ப்ளேஸ்மெண்ட் கரண்ட் தேர் ஃபோர் ஐ ஈக்வல் ஐசி பிளஸ் ஐடி த எபோ ஈக்வேஷன் இஸ் நோன் எஸ் ஆம்பியர் மேக்ஸ்வல் லா வென் த கரண்ட் இன் த சர்கர்கூட் இஸ் கான்ஸ்டன்ட் த டிஸ்ப்ளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஜீரோ அதாவது மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பரப்பினால் சூழப்பட்ட மொத்த மின்னோட்டமானது கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் கூடுதலுக்கு சமமாகுன்னு சொல்றாங்க அதாவது ஐ ஈக்குவல் ஐசி பிளஸ் ஐடின்னு சொல்றாங்க ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த மின்னோட்டம்னு சொல்றாங்க ஈக்குவல் டு அது பார்த்தீங்கன்னா ஐசி அதாவது கடத்து மின்னோட்டம் ப்ளஸ் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை வந்து ஐடின்னு சொல்றாங்க இது ரெண்டோட கூடுதலுக்கு வந்து மொத்த மின்னோட்டம் வந்து சமமா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனை தான் நம்ம ஆம்பியர் மேக்ஸ்வல் விதின்னு சொல்றாங்க அதே மாதிரி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின் சுற்றில் வந்து மாறிலியாக இருந்துச்சுன்னா அதோட இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வந்து ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மேக்ஸ்வல்லாவோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் எயித்து ஒன் ஒய் எலெக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல் வேவ் அதாவது மின்காந்த் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இயந்திர அலைகள் அல்லன்னு கேட்குறாங்க எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் டூ நாட் ரெக்வைர் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன் ஸோ எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் a நான் மெக்கானிக்கல் வேவ் மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை எனவே மின்காந்த அலைகள் இயந்திர அலைகள் அல்ல அதாவது நான் மெக்கானிக்கல் வேவுக்கு டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊடகத் துகள் எதுவுமின்றி அலை பரவும் முறைக்கு தான் வந்து நம்ம நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லுவோங்க அதே மாதிரி தான் மின்காந்த் அலைகள் பரவுவதற்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை அது வெற்றிடத்தில் கூட பரவுன்னு சொல்கிறாங்க அதனால தான் நம்ம மின்காந்த அலைகளை வந்து இயந்திர அலைகள் அல்லன்னு சொல்கிறாங்க